கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:14. லூக்கா 19:14, Luke 19:14. அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவாயிருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படி அவன் பின்னே ஸ்தானாதிபதிகளை அனுப்பினார்கள். இப்போ என்ன, எங்களுக்கு இவர் ராஜாவா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்தானாதிபதிகளை அனுப்பிச்சு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இது கொஞ்சம் நமக்கு இந்த ஒரு சரித்திரம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது ஏரோது, ஹேரோட் த கிரேட், பெரிய ஏரோது மரித்த பின்பு அவனுடைய மகனாகிய ஏரோது அர்கிலியஸ் அர்கிலேயு என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அர்கிலியஸ் என்ன பண்ணுறாரு, சீசர் அகஸ்தஸ் மூலமாக அவர் வந்து இங்கே ஒரு ராஜாவாக பதவி ஏற்பதற்காக ரோமாபுரிக்கு போகிறார். ரோமுக்கு போய் அங்கே பதவி ஏற்க போய் இருக்கும்போது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா, அவர் அங்கே இருக்கும்போதே இவர் ராஜாவாக வந்தால் அதற்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்வதற்கு ஒரு கூட்டம் யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ஆளுகளை எங்கே அனுப்புகிறாங்க, அகஸ்த ராயனுக்கு, சீசர் அகஸ்தஸுக்கு வந்து எங்கே அனுப்புகிறாங்க, அங்கே இருந்து ஒரு தகவல் அனுப்புகிறாங்க. எத்தனை பேர், யூதர்களில் உள்ள தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களும் ரோமுக்கு வந்து, நீங்கள் இந்த அர்கேலியுவை எங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடியது. நீங்கள் மத்தேயு 2:22 பார்த்தீங்கன்னா, அர்கேலியு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு, அப்போ யூதேயாவை அரசாளுவதற்காக அவர் அங்கே போய் பதவியேற்க போகும்போது இங்கேருந்து மக்கள் போகிறாங்க. அங்கே போய் அவங்க சொல்லும்போது, ஆனால் சீசர் அகஸ்தஸ் என்ன பண்ணுறாரு, அகஸ்தராயன் என்ன பண்ணுறாரு, இல்லை இல்லை நான் வந்து அவனுக்கு வந்து பதவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னதை கேட்காம என்ன பண்ணுறாரு, அவரை ராஜாவாக ஏற்படுத்திடுறாரு. நம்ம லூக்கா 2:16 பார்த்தீங்கன்னா, திபேரிய ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15 வருஷத்தில் பொந்திய புலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும், ஏரோது கார்பங்கு தேசாதிபதியாக தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும், அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பங்கு தேசாதிபதியாகிய இத்திரேயாவுக்கும் திரகத்தினி நாட்டிற்கும் அதிபதியாகவும், லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாகவும். அப்போ இவங்களெல்லாம் அங்கே அதிபதியாக மாற்றி அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணல, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை இங்கே அப்படியே ஆவிக்குரிய முறையில் தனக்கு அவர்கள் புரிந்து கொள்ளலாம், அதே சமயத்தில் தனக்கு சரியாக விளங்குவதற்காக அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு சொந்தமான ஜனங்களாகிய உங்ககிட்ட வந்தேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை, என்னையும் ஏற்றுக்கொள்ளலை. எப்படி என்னையும் ஏற்றுக்கொள்ளலை? யோவான் தன் சுவிசேஷ நூலில் எழுதும்போது, யோவான் 1:11 சொல்கிறாரு, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நிராகரித்து விட்டார்கள். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம மேலே அரசாளுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தால் அதை வேண்டான்னு சொல்லக்கூடியதா, இஸ்ரவேல் தேச மக்கள் அவரை நிராகரிச்சிட்டாங்க. இன்றைக்கும் நம்ம வாழுகிற இந்த சம காலங்களில் எத்தனை பேர், நான் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசுவே என்னுடைய ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க? இல்லை, என்ன, அவர்கள் அதை நிராகரிக்கக்கூடிய காரியத்தை நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். நிராகரிப்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்தான் ராஜா என்று ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்த யூதர்கள் உண்டு. இன்றைக்கும் அவர் வந்து உயிரோடு இருந்து மரித்து உயிர் தெழுந்ததை குறித்து அவ்வளவு ஆதாரபூர்வமான காரியங்கள் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மக்கள் மிக மிக குறைவு, ரொம்ப குறைவு. ஏன்னா அவர்கள் என்ன பண்ண விடுறதில்ல, இவர் எங்களுக்கு ராஜாவா, இவர் சொல்வதை கேட்டு நாங்கள் வாழ வேண்டுமா, இல்லை நாங்கள் தான் எங்களுக்கு ராஜா. நான் அதாவது சாத்தானுடைய காரியம் என்ன, தன்னை தேவனுக்கு மேலாக உயர்த்துவது, தன்னை தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக உயர்த்துவது. அதனால் இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம், அதற்கு எதிராக நாங்கள் செய்வோம் அப்படின்னு செய்யக்கூடிய காரியத்தை
இன்றைக்கும் ஜனங்கள் செய்கிறதை நம்ம பார்க்குறோம். கர்த்தரை நிராகரித்து தங்கள் நித்திய ஜீவனை தொலைத்து கொண்டு இருக்கிற மக்களை பார்க்குறோம். ஒருவேளை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாதிருந்தால் இன்றைக்கே மனந்திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவரை நிராகரித்து உங்களுடைய ஜீவனை நிராகரித்து விடாதீருங்க. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்மிடம் ஒருவரிடம் மாத்திரமே நித்திய ஜீவன் உண்டு, வேற யாரிடம் போவோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னதை நாங்கள் மறுபடியும் நினைவு கூர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மை தங்களுடைய சொந்த இரட்சகராக, தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டு உமக்கென்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னாவில் சந்திப்போம்.